வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துக்கோமே சூப்பரான ஒரு வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வாங்க வீடியோஸ்க்குள்ளே போகலாம். கில் தெம் வித் யுவர் சக்ஸஸ். லைஃப் இஸ் வெரி ஷார்ட் நண்பா, பரி தெம் வித் யுவர் ஸ்மைல். ஆல்வேஸ் பீ ஹாப்பி. உங்கள் மொபைலில் வந்து கைன் மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு கிரியேட் நியூ ஒரு ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். இதில் 4:5 ரேஷியோ இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கீர் ஐகான் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கீழே எடிட்டிங் இருக்கும், எடிட்டிங்கில் ஃபில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. மேலே ஃபோட்டோ டியூரேஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 3.5 செகண்ட் கொடுத்துட்டு இப்போ பேக்கில் வந்துருங்க. இப்போது நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோஸ்லாம் எடிட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே இப்போ 1 by 1 எல்லாமே செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோஸ் எல்லாமே செலக்ட் பண்ண மாட்டி எல்லா ஃபோட்டோஸுமே கரெக்டாக அலைன்மெண்ட்டாக இருக்கா, ஃபேஸ் வந்து தெரியுதா அப்படின்றத ஃபஸ்ட்டே வந்து செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து ஃபேஸ் வந்து தெரியாமல் இருந்தால் அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு மேலே சிசர் ஐகான் பக்கம் பேன் அண்ட் ஜூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு அது ஈக்குவல் சிம்பிள் கொடுத்துட்டு உங்கள் ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ஃபேஸ் வந்து தெரியற மாதிரி ஜூம் பண்ணி கூட செட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லா ஃபோட்டோஸுமே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டி ஏதாவது ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுற ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷன் உங்கள் ஃபோட்டோஸ்க்கு ஏற்ற மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு அப்ளை டு ஆல்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா ஃபோட்டோஸுமே அந்த செட்டிங்ஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம ஆட் பண்ண போகிற எஃபெக்டோட நேம் பார்த்திங்கன்னா பெயிண்ட் வைப்ன்ற எஃபெக்டை தான் இப்போ நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எஃபெக்டை வந்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ண தெரியலனா ரைட் சைடு மேலே டிக் ஐகான் பக்கம் பாக்ஸ் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிட்டு உங்கள் மொபைல் டேட்டாவை ஆன் பண்ணிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், அது உங்களுக்கு லோட் ஆகும். இப்போ லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய கேட்டகரி வந்து ஷோ ஆகும். ஸோ இதில் வைப்ன்ற கேட்டகரியை வந்து செலக்ட் பண்ணிட்டு அப்படியே அந்த கேட்டகரியில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெயிண்ட் வைப்ன்ற எஃபெக்ட் வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிட்டு மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணிட்டு இப்போ பேக்கில் வந்துடுங்க. இப்போ பேக்கில் வந்துட்டு எல்லா ஃபோட்டோஸ்க்குமே அதேமாதிரி தான், ஃபோட்டோ பக்கம் இருக்க அந்த ப்ளஸ் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு ஸோ பெயிண்ட் வைப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 எஃபெக்ட்ஸ் இருக்குது. ஸோ மாறி மாறி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ எல்லா ஃபோட்டோஸ்க்குமே எஃபெக்ட் ஸ்டார்ட் பண்ண மாட்டி டிக் ஐகானை கொடுத்துட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கலர்ஃபுல் வீடியோன்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லைட் எஃபெக்ட் சூப்பராகவே வந்து ஷோ ஆகும். இப்போ இந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் தான் நம்ம ஃப்ரேமில் வந்து மேக் பண்ண போகிறோம். ஸோ தேவையான குவாலிட்டியில் வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்தா மட்டும்தான் நாம் யூஸ் பண்ணுற எல்லா ஸ்டெப்ஸுமே உங்களுக்கு கரெக்டாக புரியும். அதனால் வீடியோஸை வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இப்போ வீடியோவை ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ண வாட்டி பேக்கில் வந்துடுங்க. ஃபுல்லாக பேக்கில் வந்துட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு 9:16 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. இப்போ மேலே இமேஜின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு பேக்ரவுண்ட் வந்து பிளாக் செட் பண்ணிட்டு அதோட டைம் டியூரேஷனை ஃபுல்லாக ட்ராக் பண்ணிட்டு வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு க்ரீன் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதை ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், குரோமோக்கின்னு ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ அதை வந்து எனேபிள் பண்ணிடுங்க, உங்களுக்கு அந்த க்ரீன் வந்து ரிமூவ் ஆகிருக்கும். இப்போ ரைட் சைடு மேலே 2 செட்டிங் இருக்கும். ஃபஸ்ட்டில் வந்து 28 இருக்கும், அதை மட்டும் ஒரு 35 வந்து கொடுத்துட்டு டிக் ஐக்கான கொடுத்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம ஃபோட்டோஸை வச்சு எக்ஸ்போர்ட் பண்ண அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அதை பேக்கில் இருக்க அந்த ஃப்ரேமில் கரெக்டாக வந்து நம்ம செட் பண்ணணும். ஸோ அது அளவுக்கு நல்லா ஜூம் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிட்டு சென்ட் டு பேக் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ அந்த வீடியோ வந்து உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ நீங்கள் லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து ப்ளே ஆகும். இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு டெக்ஸ்ட் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜியை கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி கீழே வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி. ஸோ அதோடய சைஸை வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக வந்து நீங்கள் ஜூம் பண்ணி செட் பண்ணிவிட்டு அந்த டெக்ஸ்ட்டோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட எண்டிங் வாங்க. வீடியோ வந்து நம்ம எத்தனை செகண்ட் மேக் பண்ணியிருக்கோன்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். 23 செகண்ட் மேக் பண்ணியிருக்கோம். ஸோ எக்ஸ்ட்ரா இருக்கிறது ஃபுல்லாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு அது பேக்ரவுண்ட் பிளாக் இமேஜை செலக்ட் பண்ணிட்டு ரைட் சைடு சிசர் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ட்ரிம் டு ஒயிட் கொடுத்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிவிடுங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு எல்லோ லைட்டுன்னு வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அதை வந்து டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. அதில் இருக்க ஆடியோவை மியூட் பண்ணிவிடுங்க. இப்போ அப்படி பேக்கில் வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள், பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் வந்து ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போ எகைன் லேயர் ஐக்கான கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் பார்டர் பிஎன்ஜி லிங்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணிட்டு அதையும் ஃபுல் ஸ்க்ரீன் கொடுத்துட்டு அதோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ சாங்கோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோ செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைட் ஸ்க்ரோல் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும், அதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ மட்டும் தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோஸ் வந்து உங்களுக்கு சூப்பராக வந்து நம்ம ரொமான்டிக்காக வந்து மேக் பண்ணியாச்சு. இப்போ அந்த வீடியோவை நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.